ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம திருப்பதி அப்டேட்டை பார்த்தா பார்க்க போகிறோம். திருப்பதி அப்டேட்டில் நம்ம டெம்பிள் அப்டேஷனில் தான் எல்லா அப்டேட்டும் உடனுக்குடன் கொடுத்துட்ருக்கோம். நம்ம சேனலுக்கு உங்கள் ஆதரவு கொஞ்சம் கொடுங்க. ஃபஸ்ட்டு, திருமலைக்கு ஒரு பக்தர் நேற்று சாமி தர்ஷன் பார்க்க போயிட்டு வந்தார். அவர் வந்து 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணி போயிட்டு வந்தார். அவர் திருப்பதிலையும் ரூம் புக் பண்ணியிருந்தார், திருமலையில் ஆன்லைனில் ரூம் புக் பண்ணியிருந்தார். இது ஃபுல்லாகவே அவர் அழுப்பீர் நடைபெற வழியாக தரிசனுக்கு போயிட்டு வந்தார். அந்த அனுபவங்களை எல்லாமே இந்த வீடியோ பின்னாடி வச்சுருக்கேன். நீங்கள் இதுக்கு மேலே திருமலைக்கு போகிற பக்தர்கள் அது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய ஒரு கிரேட் இன்ஃபர்மேஷனாக அவர் கொடுத்துருக்காரு. A to Z, லட்டு கவுண்டர் இருந்து புஷ்கர் நிக்கோல வரைக்கும், அழிப்பிரி நடைபாதை, திருப்பதியில் ஆஃப்லைன் ரூம் எப்படி புக் பண்ணோம், திருமலையில் ஆன்லைன் ரூம் புக் பண்ணோம், இப்படி எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துருக்காரு. முடிஞ்சால் ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இலவச தரிசனம் சாமி தர்ஷன் பார்க்க எவ்வளோ நேரம் ஆகுது, 300 ரூபா சிறப்பு தரிசனம் சாமி தர்ஷன் பார்க்க எவ்வளோ நேரம் ஆகுது, இதை பற்றிலாம் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுஷாக பாருங்கள். நம்ம சேனலுக்குன்னு ஒரு டெலகிராம் குரூப் இருக்குது, அந்த டெலகிராம் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணால் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்க்குற வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் போடுங்கள். ஒரு வேண்டுகோள், சமீபத்தில் திருமலைக்கு போயிட்டு வந்த பக்தர்கள் யாருன்னா உங்கள் அனுபவங்களை இதே மாதிரி கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிங்கனாலும் இல்லை சேனல் டெலகிராம் குரூப் வழியாக அமுச்சு வச்சாலும் கண்டிப்பாக இந்த மாதிரி நம்ம வீடியோ எடிட் பண்ணி கொடுத்தா நிறைய பக்தர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முடிஞ்சளவுக்கு உங்கள் அனுபவங்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. ஃபஸ்ட்டு, இலவச தரிசனம் இன்றைக்கி நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 12 மணி நேரம் வரைக்கும் ஆகுதுங்க. கூட்டம் கொஞ்சம் நார்மல் இல்லாமல் ஹெவியும் இல்லாமல் இருக்குது. மழை தான் அடிக்கடிக்கு வருதுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. லைனில் ஒரு 3 மணி நேரமும், வெயிட்டிங் ஹாலில் ஒரு 2 மணி நேரமும், குடோனில் ஒரு 6 மணி நேரமும், குடோன்லேருந்து சாமி தர்ஷன் பக்கத்து 2.5 மணி நேரமும் ஆயிருக்கு. அதிக கூட்டம் இருந்த மாதிரி ஒன்றும் தெரியல. நார்மலுக்கும் ஹெவிக்கும் நடுவில் இருக்குது. இன்னி நிலவரப்படி இன்றைக்கி பொழுதுக்கிலேருந்து கூட்டம் அதிகமாகும். இன்றைக்கி பொழுதுக்கிலேருந்து கூட்டம் அதிகமாகிறதுக்குண்டான நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஓகேங்களா, 300 ரூபாய் சிறப்பு தரிசனம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் வரைக்கும் ஆயிருக்கு. 1 மணி நேரம் குடோனில் வச்சுருந்துருக்காங்க 300 ரூபாய் சிறப்பு தரிசனம். கூட்டம் கொஞ்சம் ஹெவியானாலும் ஏன்னா பூஜை நடக்கிறதுனால, ஏன்னா விவிஐபி வந்தனால நிறைய பேர் குடோனில் வச்சுருவாங்க. திடீர்னு விஐபி வருவாங்கன்ற விவிஐபி வர்றதுனால இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறையா வரும். திருமலையில் ஆஃப்லைன் ரூம் இன்றைக்கி காலையில் 5 மணிலேருந்து கொடுத்துட்ருக்காங்க. சிஆர்ஓ ஆஃபீஸ், ராமகிச்சா பஸ் ஸ்டாண்ட், அலிபிரி நடைபாதையை முடியும் மேடம், ஸ்ரீவாரி நடைபாதையை முடியும் மேடம். திருப்பதி ரூம்ஸ் புக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 5:30 மணிலேருந்து கொடுத்துட்ருக்காங்க. ஈவினிங்லேயுமே கொடுக்குறாங்க திருப்பதி ரூம்ஸ் புக்கிங். சனி ஞாயிறு திங்கள் இந்த 3 நாளில் மட்டும்தான் திருப்பதி ரூம்ஸ் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது, மற்ற நாளில் கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும், ஒன்றும் பெரிய பிரச்சனை ஒன்றுமே கிடையாது. அதே மாதிரி தொடர்ந்து நம்ம சேனலில் உண்டான வீடியோ ரெகுலராக போஸ்ட் பண்ணிட்டுருக்கோம். நம்ம சேனலுக்கு உங்கள் ஆதரவு கொஞ்சம் கொடுங்க. அதே மாதிரி அந்த பக்தர் பேசின ஆடியோவை அதை லிங்க் பண்ணுறேன், முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. இது ஒரு பெரிய யூஸ்ஃபுல்லான மெசேஜ். திருப்பதி திருமலை வாசா, 7 கொண்டலவாடா, வெங்கட்ரமணா, கோவிந்தா கோவிந்தா, ஆபத் பாண்டவா, அநாதரட்சகா, கோவிந்தா கோவிந்தா. நாங்கள் வந்து சென்னையிலேருந்து திருப்பதிக்கு கிளம்பினோம். சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து சப்தகிரி எக்ஸ்பிரஸ் ஏறினோம். ஏறி இங்கேருந்து திருப்பதிக்கு போனோம். திருப்பதியிலேருந்து அப்புறம் அங்கே இறங்கிட்டு ஒரு 3.5 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. 4 ஹவர்ஸில் நாங்கள் போயிட்டோம். போனதுக்கப்புறம் கீழே திருப்பதியிலேருந்து திருச்சானூர் ஸ்ரீ பத்மாவதி அம்மாவரி டெம்பிளுக்கு போனோம். அங்கே கொஞ்சம் வந்து க்ரௌடு இருந்தது, அதனால் டிக்கெட் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சோம். டிக்கெட் வந்து 100 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்களாம் பத்மாவதி அம்மாவரை உள்ளே போய் பார்க்குறதுக்கு. ஆனால் அந்த 100 ரூபீஸ் க்யூவில் வந்து அதுவே ரொம்ப கூட்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா க்யூவில் வந்து டிக்கெட் வந்து கொடுக்கல, ஏன்னா ஏற்கனவே கொடுத்த டிக்கெட்டே மூவ் ஆகாமல் இருக்கனால அப்படியே டிக்கெட் கவுண்டர் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாங்க. ஆனால் நம்ம 100 ரூபீஸ் டிக்கெட் வாங்கிட்டு போனாக்கா கொஞ்சம் சீக்கிரம் பார்த்துடலாம், இல்லைன்னா க்யூவில் நின்னாக்கா ஒரு 1 ஹவர்லேருந்து 2 ஹவர்ஸ் ஆகுமா. ஆனால் இன்றைக்கி ஏதோ விசேஷம் போல் இருக்குது அம்மனுக்கு, நாங்கள் போனப்போ புதன்கிழமை ஏதோ விசேஷம் போல் இருக்குது, அதனால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. நாங்கள் வந்து அங்கேயே அம்மனை கும்பிட்டுட்டு வெளியிலேருந்து திவ்யசம்பத்தை பார்த்து அம்மாவரையை வணங்கிட்டு அப்புறம் அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி திருமலை இதுக்கு போயிட்டோம். திருமலை மலை அடிவாரத்துக்கு போயிட்டோம், அதாவது அழுப்பிரிமெட்டுக்கு போயிட்டு அங்கே இருந்து ஒரு 12:30 மணிக்கு அங்கே உள்ளே போய் என்ட்ரானோம். என்ட்ரு ஆகிட்டு லக்கேஜ் கவுண்டரில் லக்கேஜ் எல்லாம் கொடுத்துட்றோம். லக்கேஜில் வந்து நம்ம செருப்பு மட்டும் பேக்கில் வந்து ஒரு கவர் போட்டு வைக்கணும். கவரோ இல்லை ஏதாவது ஒரு கேரி பேக்கோ இல்லைன்னா ஒரு காட்டன் பேக்கோ ஏதாவது ஒரு பேக் போட்டு உள்ளே வைக்கணும். இல்லைன்னா செருப்பு வந்து ஸ்கேன் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா அப்படியே பேக்கில் வச்சிடுறீங்களா அழுக்கோட டஸ்ட்டோட, அது வந்து அவங்க ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் கவர் போட்டு உள்ளே வச்சிங்கன்னா தான் எடுத்துக்குவோம், இல்லைன்னா எடுத்துக்க மாட்டோம்னு சொல்லிடுறாங்க அந்த லக்கேஜ் கவுண்டரில். அதனால் வந்து நாங்கள் அந்த லக்கேஜ் கவுண்டரில் அதை ஸ்கேன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பில் கொடுத்துட்றாங்க. அங்கே போயிட்டு லக்கேஜ் கவுண்டரில் செட்டில் பண்ணிடுறோம். அதாவது பில்லுக்கு ரூபாயில் எதுவும் சார்ஜ் பண்ணிக்கிறதில்ல, ஃப்ரீயாக தான் லக்கேஜ் கலெக்ட் பண்ணிக்கிறாங்க.
அங்கே போயிட்டு பில் கொடுப்பாங்க பேர் எழுதிட்டு. அதுக்கப்புறம் நம்ம மேலே போயிட்டு அந்த லக்கேஜ் கவுண்டரில் வாங்கிக்கலாம். மலை ஏறி முடித்தோடனே அதுக்குள்ளே கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க அவங்க, அதனால் அது பிரச்சனை கிடையாது. அப்படியே நாங்கள் போயிடுறோம். மலைக்கு வந்து கரெக்டாக ஒரு 1:20 ஏற ஆரம்பித்தோம். இதெல்லாம் முடிச்சுட்டு கீழே தேங்காயெல்லாம் உடச்சிட்டு கரெக்டாக மலை ஏற ஆரம்பித்தது 1:20 ஏறிட்டோம். கரெக்டாக ஒரு மதியம் போல் ஏறினோம். வெயில் வந்து ஸ்டார்டிங்கு கொஞ்சம் இருக்குது, வெயில் கொஞ்சம் சூடாக இருந்தது. அதுக்கப்புறம் போக போக ஷீட்லாம் போட்டாங்க, அதனால் பிரச்சனை இல்லை. போகிற வழியில் ஒரு தசாவதாரம், 9 மூர்த்தி வச்சுருக்காங்க தனித்தனியாக, ஒரு ஒரு அவதாரம் பெருமாளோடது. அது எல்லாமே பார்த்துட்டு முதல்ல கிருஷ்ணர் பார்த்தோம். கிருஷ்ணருக்கு வந்து கோசாலை அமைச்சு பண்ணியிருந்தாங்க. அங்கே கோ சம்ரக்ஷணம், அதாவது நம்ம அங்கே இருக்கிற பசுமாடுகளுக்கோ இல்லை மாடுகளுக்கோ ஏதாவது நம்ம உணவளிக்கணும், வைக்கல் கொடுக்கணும், ஏதாவது பழங்கள்லாம் கொடுக்கணும், ஏதாவது அதுக்கு தவிடு புண்ணாக்களாக வைக்கிறதுக்கு நம்ம ஏதாவது உதவி பண்ணோன்னா கோ சம்ரக்ஷணம் வந்து ஒரு 300 கொடுக்கலாம். 300 கொடுத்தா நம்ம பேரில் அர்ச்சனை பண்ணுவாங்க. அது வந்து நமக்கு ரொம்ப புண்ணியமான செயல், அது நம்ம புண்ணியத்தை சம்பாதிக்கிறது அந்த மாதிரி சொல்லலாம். அது கோ சம்ரக்ஷணம், அது நம்ம ஒரு 300 கட்டினோம்னா நம்ம பேரில் அர்ச்சனை பண்ணிவிடுவாங்க. நம்ம நட்சத்திரத்துக்கு அர்ச்சனை பண்ணிட்டாங்கன்னா அது நல்லது. அதுக்கப்புறம் அது முடிச்சுட்டு அப்படியே அலிப்பிரி படியேற ஆரம்பித்தோம். ஏறி ஒரு ஒரு மூர்த்தியாக வச்சுருந்தாங்க, மச்சாவதாரம் வச்சுருந்தாங்க, அப்படியே லைனாக வச்சுருந்தாங்க. ஒரு ஒரு அவதாரமாக பார்த்துட்டு போனோம். பார்த்துட்டு அப்படியே அலிப்பிரி வழியாக ஏறி போனோம். அங்கே வந்து சில இடத்துல வந்து சின்ன சின்ன கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. அதாவது அந்த ஒரு ஒரு மூர்த்தி வச்சுருக்காங்க இல்லைங்களா, அங்கே வந்து சிமெண்ட்லாம் போட்டிருக்காங்க. இப்போ ஒரு பேச்சுக்கு வந்து மச்சாவதாரம் மூர்த்தி வச்சுருக்காங்கன்னா அதை சுற்றி கொஞ்சம் சில கிரில்லெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுறாங்க. பக்தர்கள்லாம் அங்கேருந்து ஏறி அங்கேருந்து உயரமாக பார்க்குறது அந்த திட்டு மேலெலாம், அதனால் கொஞ்சம் சின்ன சின்ன வேலை கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துகிட்டு இருந்தது. அதனால் அந்த வேலை ஓகே, அது பார்த்துட்டு இருந்தோம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டோம், மேலே படி ஏறிக்கிட்டே போனோம். இங்கேருந்து காலி கோபுரம் போகிற வரைக்கும் கொஞ்சம் வந்து ஸ்டெப்ஸ்லாம் கிட்டக்கிட்டவே இருக்கிறனால, வளைஞ்சு வளைஞ்சு ஸ்டெப்ஸ் வந்துகிட்டே இருக்கிறனால அது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது ஏறுறதுக்கு. அதுக்கப்புறம் உட்காந்து ஒரு 2 உட்காந்து ஏறிட்டோம். ஏறி பொறுமையாக போயிட்டோம் காலி கோபுரம் வரைக்கும். காலி கோபுரம் போனதுக்கப்புறம் அங்கே வந்து அன்னப்பிரசாதம் ஒன்று இருக்குது, திருப்பதி தேவஸ்தானத்தினால கொடுக்கப்படுற சாப்பாடு கொடுக்கக்கூடியது, ஃப்ரீ சாப்பாடு அது இருக்குது. அது வந்து தற்காலிகமாக க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அது தேவஸ்தானம் என்ன முடிவு எப்போ எடுப்பாங்க தெரில, தற்காலிகமாக க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க போல இருக்குது. யாருக்கும் அங்கே ஃபுட்டு எதுவும் கொடுக்கறதில்ல. அப்புறம் அக்கம் பக்கம் கடைகள்லாம் ஃபுட்டெல்லாம் விற்கிறாங்க விலைக்கு, அந்தளவுக்கு எதுவும் நல்லா இருக்கிறதில்ல. யாரும் நம்ம வந்து இங்கேருந்து போகும்போது ஏதாவது பிஸ்கட் பேக்கெட்டு, ஒரு ஆப்பிள் ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி எடுத்துகிட்டு போங்க. எடுத்துகிட்டு போனீங்கன்னா நம்ம வழியில் சாப்பிட்டுட்டு, தண்ணி அங்கே ஜலப்பிரசாதம் நிறைய இருக்குது. அங்கே தண்ணி நம்ம போனால் கீழேருந்து மேலே பிடிச்சிக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. அது நீங்கள் ஜலப்பிரசாதம் தண்ணி பிடிச்சிக்கங்க. ஏன்னா அங்கேயே வாட்டர் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக சொல்கிறாங்க. 1 liter 80 rupees 100 கிட்டே வருது. அது பாட்டில் ரிட்டர்ன் கொடுத்தா 25 தராங்க. எப்படி பார்த்தாலும் நம்ம 50-70 rupees கொடுத்து தான் ஒரு வாட்டர் வாங்கி குடிக்கணும். அதனால் நீங்கள் வாட்டர் பாட்டில்ஸ்லாம் எதுவும் வாங்காதீங்க அங்கே. அது மாதிரி முடிஞ்சளவுக்கு நீங்களே எல்லா பொருளும் எடுத்துகிட்டு போங்க. மலைக்கு போக சொல்லோ எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அங்கே எதுவும் வாங்கி சாப்பிடாதீங்க. சாப்பிட்றது நம்ம உடம்புக்கு வந்து உடல் ஒவ்வாதையாக ஆகிறதுக்கு தான் அங்கே ஃபுட்டெல்லாம் இருக்குது. நாங்கள் சாப்பிட்டு பார்த்தோம், எதுவும் செட் ஆகலை. பரவாயில்ல, வேஸ்டேஜ் ஆனாலும் பார்க்கலாம் எப்படி இருக்குது மொதல் டைம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கினோம். அது சரியில்லை ஃபுட்டு. அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்படியே போனோம். மேலே போனோம், கொஞ்சம் நேரத்தில் லைட்டாக மழை வந்துடுச்சு. மழை வந்ததுக்கப்புறம் மழை கொஞ்சம் விட்டுருச்சு. அதுக்கப்புறம் அப்படியே நடந்து போயிட்டோம். அங்கே ஆஞ்சநேயர் வரைக்கும் போயிட்டோம், ஆஞ்சநேயர் சன்னதிக்கு போயிட்டோம். அங்கே பிரசன்ன ஆஞ்சநேயர் வச்சுருக்காங்க. அங்கே போய் அவரை வேண்டிக்கிட்டு நம்ம மணி எல்லாம் கட்டுறதா இருந்தால் கட்டலாம். அது அங்கே மணி அடித்து விட்டாலும் அது வந்து ஆஞ்சநேயருக்கு கேட்கும், நம்மளுக்காக செவி மடப்பார், நல்லா அருள் புரிவார், நம்ம வேண்டிக்கிறதெல்லாமே நடக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கைன்னு இல்லாமல் அதுதான் அந்த மாதிரி வேண்டினா நல்லது நமக்கும். அது வேண்டிட்டு அப்புறம் சின்னதாக ஒரு மணி வாங்கி கட்டிட்டு அப்புறம் அங்கேருந்து திருப்பி நடக்க ஆரம்பிச்சிட்டோம். நடந்து அப்படியே போயிட்டோம் மேலே. அதுக்கப்புறம் இங்கே உட்காரவே இல்லை. அது எல்லாமே ஃப்ளாட்டாக தான் இருக்குது, சர்ஃபேஸ் வந்து நார்மலாக இருக்குது, ஸ்டெப்ஸ் மாதிரி கிடையாது. அதனால் அப்படியே ஏறி மேலே போயிட்டோம். போனதுக்கப்புறம் கொஞ்சம் ரோடு பாதைலாம் வந்தது. ரோடெல்லாம் க்ராஸ் பண்ணி அப்படியே ரோட்டில் ஒரு 2-2.5 kilometers வரைக்கும் வர ரோடு. அங்கேருந்து நடந்து முக்காலி மிட்டா, அதாவது முட்டுக்கால் போட்டு ஏறுற மாதிரி ஒரு கோபுரம் இருக்கும். அங்கே போயிட்டு அங்கே தேங்காய் உடைச்சிட்டு விளக்கு கற்பூரம் ஏற்றிட்டு அதுக்கு முன்னாடி ஏறுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் உட்காந்தோம். ஒரு 10-15 உட்காந்தோம். உட்காந்துட்டு முட்டி போட்டு ஏறிட்டோம். நாங்கள் வேண்டுதல் வச்சுருந்தனால முட்டி போட்டு ஏறியாச்சு. அது ஒரு ஒருத்தவங்க ஒரு ஒரு கணக்கு வச்சுருப்பாங்க, 108, 21 அந்த மாதிரி ஒத்தையில் வச்சுருப்பாங்க. அந்த கணக்கில் பார்த்தவங்க ஏறிட்டாங்க. நாங்களும் அந்த மாதிரி ஏறிட்டோம். ஏறி மேலே போயிட்டோம். மேலே போய் ரீச் ஆகும்போது 6:30, 1:20 ஏறினோம், 6:30 ஆயிடுச்சு. ஒரு
ஃபோர் ஹவர்ஸ் இல்லை ஃபைவ் ஹவர்ஸ் ஃபைவ் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் வரும் கணக்கு கொஞ்சம் முன்ன பின்ன. அதுக்கப்புறம் போய் லக்கேஜ் கவுண்டர், நீங்கள் ஏறி போகிறீங்க இல்லையா, ஏறி போகிற இடத்துல அப்படியே ரைட் ஹேண்ட் சைடு அலுப்பிரி மெட்டு வழியாக போனீங்கன்னா அப்படியே ரைட் ஹேண்ட் சைடு ஒரு கட்டிங் வரும், அங்கே போனீங்கனாலே இல்லைனா நீங்கள் போகிற வழியில் கூட எங்கே லக்கேஜ் கலெக்ட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, அங்கே போய் நம்ம லக்கேஜ் கலெக்ட் பண்ணிக்கலாம். லக்கேஜ் வந்து நம்ம பேக் அந்த பில்லு பார்த்துட்டு நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த நம்பர் போயிட்டு எடுத்துக்கலாம் பார்த்து சொல்லுவாங்க. எடுத்துட்டதுக்கப்புறம் ஆக்சுவலாக ஃப்ரீ தான் லக்கேஜ் கவுண்டர், அங்கே இருக்கிற பசங்க பில்லு வாங்கி செக் பண்ணிட்டு எங்களுக்கு எதாவது பார்த்து கொடுங்க சார் அப்படியே ஒரு 10-20 அவங்க வாங்கிக்கிறாங்க. அது ஓகே, அது அவங்க வேலை செய்கிறனாலும் வாங்கிக்கிறாங்க, அது ஃப்ரீ லக்கேஜ் கவுண்டர் தான், சரி நீங்கள் இதெல்லாம் பார்த்துக்கோங்க கொஞ்சம் முன்ன பின்ன அந்த மாதிரி வாங்குறாங்க. அதுக்கப்புறம் வாங்கிட்டு அப்படியே நாங்கள் சிஆர்ஓ ஆஃபீஸ் போனோம். அங்கேருந்து ஒரு 400 மீட்ரு வந்தது சிஆர்ஓ ஆஃபீஸ், அங்கேருந்து சிஆர்ஓ ஆஃபீஸ் ஒரு 400 மீட்ரு வந்தது. அங்கே போயிட்டோம் நாங்கள் சிஆர்ஓ ஆஃபீஸ்க்கு போயிட்டு ஆல்ரெடி நாங்கள் ஆன்லைனில் ரூம் வந்து புக் பண்ணியிருந்தோம் முன்கூட்டியே நாங்கள் போகிறதுக்கு, அதனால் அங்கே போய் ஸ்கேன் பண்ணோம் சிஆர் ஆஃபீஸில். அப்புறம் ஒரு 15 மினிட்ஸ் மெசேஜ் வரும்னு சொன்னாங்க எங்களுக்கு, கன்ஃபர்மேஷன் மெசேஜ். ஆனால் ஒரு 8 மினிட்ஸ்லேயே வந்துருச்சு மெசேஜ். வந்ததுக்கப்புறம் நாங்கள் எந்த ரூம்னா எங்களுக்கு வந்து பஞ்சஜன்யம் சொல்லிட்டு ஒரு ரூம் கொடுத்துருந்தாங்க. அந்த பஞ்சஜன்யம்ன்றது வந்து ஒரு 6 ஃப்ளோர் வச்சு கட்டின ஒரு வீடு, அண்டர் கிரவுண்ட்லேயும் ரூம்ஸ்லாம் இருக்குது, ஒரு 0 ஒரு 6 ஃப்ளோர் வரைக்கும் இருந்தது லிஃப்டில். நாங்களும் போய் பார்த்தோம், ரூம்ஸ்லாம் நல்லா வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ரூம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000 அந்த மாதிரி தான் வருது. ஒரு பெரிய பெரிய பில்டிங்கை பொறுத்து பெரிய ரூம்ஸாக கொடுத்தாங்கன்னா, லார்ஜ் ரூம்ஸாக வந்தீங்கன்னா 1000 வருது. அதுலேயே ஏசி நான் ஏசி எல்லாம் இருக்குது. நான் ஏசி வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வரும். எங்களுக்கு 1000 வந்து பெரிய ரூம் நார்மலாக இருந்தது. மேக்ஸிமம் மலை பிரதேசங்களில் ஏசியே வேண்டாம், நமக்கு இயற்கையாகவே அங்கே வர காற்றுகள் வந்து குளிர்ச்சியாக இருக்கும், அதனால் நம்ம அதிலே அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம். ஃபேனே போடாமல் தான் தூங்கினோம், அந்தளவுக்கு குளிராக இருந்தது. நாங்கள் போகிற டைம் வர மழை பெஞ்சதுனால ரூம் கரெக்டாக இருந்தது. அந்த ரூம் எடுத்துட்டோம். அங்கே கரெக்டாக எங்கள் ரூம்லேருந்து ஒரு 350 மீட்டர்ஸ் வந்து ஸ்ரீவாரி டெம்பிள், அதாவது வெங்கடாஜலபதி மையம் கொண்டிருக்கிற பகுதி வந்து ஒரு 450, அதாவது 1.5 கிலோமீட்டர் இருந்தது. அங்கேருந்து அப்படியே ஸ்ரீவாரி டெம்பிளுக்கு போனோம். போய் பார்த்திங்கன்னா அங்கே ஸ்ரீவாரி டெம்பிளில் வந்து பக்கத்தில் இடது பக்கத்தில் வந்து புஷ்கரணி இருக்கும், அதாவது தெப்பக்குளம், அந்த கோயிலோட தெப்பக்குளம் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தெப்பக்குளத்துலேருந்து பக்கத்தில் அப்படியே அந்த தெப்பக்குளத்துக்கு இடது பக்கம், பெருமாளுக்கு இடது பக்கம் தெப்பக்குளம், தெப்பக்குளத்துக்கு இடது பக்கத்தில் வராக பெருமாள் இருப்பார். அந்த வராக பெருமாள் தான் வந்து திருப்பதியில் இருக்க திருப்பதி வெங்கடாஜலபதிக்கே இடம் கொடுத்தது அவர் தான். திருமலையில் இருக்க வெங்கடாஜலபதிக்கு இடம் கொடுத்ததே வராக பெருமாள் தான். அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா, முதல்ல இங்கேருந்து போகும்போது கீழே திருச்சானூரில் அம்மனை வேண்டினதுக்கப்புறம் வராக பெருமாளை வேண்டிக்கணும். வராக பெருமாளை வேண்டிட்டு எப்போ நான் வந்து திருப்பதி வெங்கடாஜலபதியை பார்க்க போகிறேன், வெங்கடாஜலபதியை பார்க்க போகிறேன், எல்லாமே நல்லதாக நடக்கணும்ப்பான்னு வேண்டிக்கிட்டு திருப்பதி வெங்கடாஜலபதியை பார்க்க போகணும். முதல்ல வராக பெருமாளை பார்த்துடணும். பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பதி வெங்கடாஜலபதி பார்க்கலாம். ஆனால் அந்த வராக பெருமாள் பார்த்துட்டு நீங்கள் வெளியே வரும்போது அப்படியே கொஞ்சம் லெஃப்ட் சைடு போனீங்கன்னா புஷ்கரணிக்கும், அப்படியே லெஃப்ட் சைடு அப்படியே போனீங்கன்னா வெங்கம்பாம்பா அன்னப்பிரசாத கூடம் இருக்குது. அங்கே போனீங்கன்னா நல்லா ஃபுட்டெல்லாம் நல்லாவே தராங்க. ரொம்ப காரம்லாம் இல்லை, ரொம்ப காரமும் இல்லாமல் உப்பு கம்மியாக அந்த மாதிரி இல்லை, நல்லாவே இருக்குது. ஃபுட்டு வந்து எல்லாருமே சாப்பிட்லாம், வயசானவங்க, சின்ன பசங்க, சுகர் பிபி பேஷண்ட் எல்லாருமே சாப்பிட்லாம், அதெல்லாம் ஒரு குறையுமே கிடையாது. நல்லாவே ஃபுட்டு கொடுக்குறாங்க, தரமாக இருக்குது. நல்ல வாட்டர், நல்ல வாழை இலையில் தான் ஃபுட்டு போடுறாங்க, நல்லா சுட சுட போடுறாங்க. ஃபுட்டு போகிறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிற பெருமாள் புகைப்படம் ஃபோட்டோஸ் வச்சுருக்காங்க, அப்புறம் பெல் வச்சு நல்லா மணி அடித்து பூஜை பண்ணிட்டு தான் எல்லோரும் நல்லா சாப்பிடணும், நல்லபடியாக அன்னம் இருக்கணும் சொல்லிட்டு எல்லாருக்கும் நல்லா வேண்டிட்டு தான் பிரசாதத்தை, அதாவது அன்னத்தை கொடுக்குறாங்க, சாப்பாடு எல்லாருக்கும் போடுறாங்க. நல்ல சாப்பாடு, நீங்கள் எவ்வளோ வேணும்னாலும் கேட்டு வாங்கிக்கலாம், ஆள் குறைவாக வேணும்னாலும் குறைவாக தராங்க. ஒரு ஆளை பார்த்து சாப்பாடு கொடுக்குறாங்க, கொஞ்சம் சின்னவராக இருந்தால் இவ்வளோ சாப்பிடுவாருன்னு பார்த்து கொடுக்குறாங்க, பெரியவங்களாக இருந்தால் இவ்வளோ சாப்பிடுவாங்கன்னு பார்த்து கொடுக்குறாங்க. நமக்கு வேணும், இவ்வளோ அதிகமாக வேணும்னாலும் வாங்கிக்கலாம், கம்மியாக போதுனாலும் நிறுத்திக்கலாம், அந்த மாதிரி பிரசாதெல்லாம் கொஞ்சம் நல்லாவே கொடுக்குறாங்க, அதில் எந்த ஒரு குறையும் கிடையாது பிரசாதத்தில். அப்புறம் பார்த்திங்கன்னா பிரசாதம் சாப்பிட்டு முடிச்சுட்டு, சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் ஸ்ரீவாரி டெம்பிளில் என்ட்ரு ஆனோம் உள்ளார. அந்த நாங்கள் ஏடிசி கார் பார்க்கிங் சர்க்கிள் அந்த பக்கத்தில் போய் ரிப்போர்ட் பண்ணணும் சொல்லிட்டு இருந்தது, அதனால் நாங்கள் அங்கே எங்கள் டிக்கெட் வந்து அங்கே பக்கம் போனோம். ரிப்போர்ட்லாம் எதுவும் பண்ண வேணாம், நீங்கள் ஆன்லைனில் 300 தர்ஷன் புக் பண்ணியிருந்தாலும் சரி, வேறு ஏதாவது அர்ஜித சேவா சுப்ரபாத சேவா எது பண்ணாலும் இந்த க்யூவில் போகலாம் சார், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னாங்க. நாங்கள் அந்த க்யூவில் போயிட்டோம் 300 தர்ஷனில். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, முன்னாடி வந்து ஒரு
மாஸ்க் விற்கிறாங்க அவங்க. மாஸ்க் விற்கிறவங்க என்ன சொல்கிறாங்க, உள்ளே போனால் மாஸ்க் இல்லைன்னா உள்ளே அலோட் பண்ண மாட்டாங்க சார், நீங்கள் நீங்கள் தயவு சேர்ந்து மாஸ்க் வாங்கிட்டு போங்கன்னு சொல்லிட்டு அங்கே மாஸ்க் வியாபாரிங்க மாஸ்க் விற்கிறவங்க வந்து மாஸ்க் வாங்கணும்னு சொல்லி நம்மளை கொஞ்சம் பயமுத்துறாங்க உள்ளே இப்படிலாம் கேட்பாங்கன்னு. ஆனால் உள்ள மாஸ்க்கெல்லாம் எதுவும் கேட்குறதில்ல. அதேமாரி கோவிட் வேக்சினேஷன் சர்டிஃபிகேட்டும் கேட்குறதில்ல. அப்படி கோவிட் வேக்சினேஷன் சர்டிஃபிகேட் இல்லைன்னா கோவிட் 19 நெகட்டிவ் சர்டிஃபிகேட் கொடுங்க அப்படின்னும் கேட்குறதில்ல. எதுவுமே இந்த கோவிட் இஷ்யூ பற்றி எதுவுமே எடுக்கிறதில்ல. எல்லாரும் அவங்களோட ஆதார் கார்டு ஆன்லைனில் எடுத்த ரெசிப்ட், டிக்கெட்டோட ரெசிப்ட் தான் உங்களுக்கு முக்கியம். நம்ம ஃபோன்லலாம் காட்டக்கூடாது. ஃபோன் வந்து கேஜெட்ஸ்லாம் வாங்கி வச்சுருவாங்க, எலக்ட்ரானிக் டிவைஸும் சரி, நம்ம ஏதாவது அன்வான்ட் லக்கேஜ் எதாவது எடுத்துகிட்டு போனாலும் சரி, இல்லை ஹெவி லக்கேஜ் எடுத்துகிட்டு போனாலும் சரி வாங்கி வச்சுக்கிறாங்க. சப்போஸ் நம்ம கொஞ்சம் சின்ன லக்கேஜாக வச்சுக்கிறோம், நம்மளால தூக்கிட்டு போக முடியும் அப்படின்னா நம்ம போகலாம். இல்லை சின்ன பேக்காக ஏதாவது வேணால் வச்சுக்கலாம், மணிஃபஸ்ட் அந்த மாதிரி ஏதாவது சைடில் போடுற சின்ன லக்கேஜ் பேக்கு, வாட்டர் பாட்டில் இதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் அந்த வாட்டர் பாட்டில் யூஸ் அண்ட் த்ரோ கூட உள்ளே அலோடு பண்ணுறதில்ல. நம்ம ரெகுலர் யூஸாக வச்சுருந்தா மட்டும்தான், வீட்லேயே நம்ம உபயோகப்படுத்திக்கிறோம் அப்படின்ற வாட்டர் பாட்டில் மட்டும்தான் அலோட் பண்ணுறாங்க. இந்த மாதிரிலாம் அலோட் பண்ணுறதில்ல. அப்புறம் நாங்கள் உள்ளே போனோம், ஒரு கரெக்டாக ஒரு 12 மணி உள்ளே ரீச் ஆகணும். உள்ளே போயிட்டு அப்புறம் குடோனில் எங்களை லாக் பண்ணிட்டாங்க, ஒரு 12:30 லாக் பண்ணிட்டாங்க குடோனில். 12:30 லாக் பண்ணிட்டு 12:30, 1:30, 2:30 மணி, 2:45 தான் ஓப்பன் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் குடோன்லேயே இருந்தோம். 2.5 மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணாங்க. ஏன் அந்த 2.5 மணி நேரம் ஆயிடுச்சுன்னா, இந்த சீனிவாச கல்யாண உற்சவம் நடத்தினாங்க போல இருக்குது. அதுக்கப்புறம் இந்த டோனர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லைங்களா, ஒரு 10,500 ரூபா இந்த 1.5 லட்சம் ரூபா கொடுத்து, அதுக்கப்புறம் இந்த யாரோட பெரியவங்க எம்எல்ஏ எம்பி இந்த தெலுங்கானா ஆந்திரப்பிரதேஷ் இவங்களோட ரெக்கமெண்டேஷன் லெட்டர் இருக்குங்களா, அந்த மாதிரி ரெக்கமெண்டேஷனில் வந்தவங்கலாம் போகிறதுக்கு கொஞ்சம் பிரேக் தர்ஷன் பண்ணிட்டாங்க, கொஞ்சம் பிரேக் பண்ணிட்டாங்க தர்ஷன், அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் நடந்துட்டு இருந்தது. ஸோ அதனால் நம்ம போக முடியல, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதனால் 2.5 மணி நேரம் உள்ளே போட்டு லாக் பண்ணிட்டாங்க எங்களை. 2.5 மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணாங்க. அதுக்கப்புறத்துலேருந்து ஒரு 2 மணி நேரம் ஆயிடுச்சு எங்களுக்கு. இன்றைக்கி தர்ஷன் பார்க்கறதுக்கு வந்து 4 மணி நேரம் ஆயிடுச்சு கரெக்டாக. நாங்கள் வந்து திருப்பதி வெங்கடாஜலபதியை கரெக்டாக ஒரு 3:45 தான் பார்த்தோம். 3:45 பார்த்துட்டு 4:30 வெளியே வந்தோம் நாங்கள். தர்ஷன் நல்லா ஆயிடுச்சு, கூட்டம் அந்த அளவுக்கு ரொம்ப இல்லை, கொஞ்சம் பேர் தான். எனக்கு தெரிஞ்சு நாங்கள் போகும்போது ஒரு 20,000 பேர் தான் வந்திருப்பாங்க. நாங்கள் வந்து அப்படியே போகும்போது அந்த ஃபென்ஸ் வழியாக நுழையிறவங்களோட கணக்கெலாம் பார்த்தோம். அதே மாதிரி நைட்டெல்லாம் தர்ம தர்ஷன் அவங்க காத்துட்டு இருந்தவங்க ரொம்ப பேர், ரொம்ப அதிக பேர் அங்கேயே உட்காந்து தூங்கிட்டு கொஞ்சம் டயர்ட்னஸ்ஸாக ரொம்ப சோர்வாக இருந்தாங்க அவங்கெல்லாம் அங்கே பார்த்தோம் நாங்கள். தர்ம தர்ஷன் கியூவில் நிறைய பேர் இருந்தாங்க. அவங்களும் எங்களோட சேர்ந்து அப்படியே 300 ரூபாய் தர்ஷன் வரும்போது எங்கள் கூட வந்துட்டாங்க. அந்த மாதிரி வெங்கடாஜலபதியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வரும்போது என்ன பண்ணாங்கன்னா, பிரசாதம் வந்து ஒரு குட்டி குட்டி லட்டு ஒரு 2-3 கொடுத்தாங்க. வெங்கடாஜலபதியை பார்த்துட்டு உண்டியல் பணம் போட்டுட்டு அப்படியே ரிட்டர்ன் வரும்போது கொடுத்தாங்க. அதனால் நாங்கள் அதை அப்படியே பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு அங்கேயே கை கழுவுது வாஷிங் அதெல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே வந்தோம். வெளியே வந்துட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போனாக்கா லட்டு கவுண்டர் இருக்குது. திருப்பதி திருமலை வெங்கடாஜலபதி ஸ்ரீவாரி டெம்பிள்லேருந்து வரும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்திங்கன்னா லட்டு கவுண்டர் இருக்குது. அந்த லட்டு கவுண்டர் போயிட்டு லட்டு வாங்கிக்கலாம். என்ன பண்ணுறாங்க, லட்டு கவுண்டரில் தர்ஷன் டிக்கெட்டுக்கு ஒரு லட்டு தராங்க, ஒரு தலைக்கு ஒரு லட்டு தராங்க. ஆனால் இப்போது நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸ்ட்ரா லட்டு கேட்குறோம், எங்களுக்கு எக்ஸ்ட்ரா லட்டு வேணும் பேமெண்ட் தரோம் சொல்லி கேட்குறோம். ஆனால் ஒரு நபருக்கு 4 லட்டுக்கு மேலே தர மாட்டேங்கிறாங்க. சரி சொல்லிட்டு அடுத்த கவுண்டரில் போய் கேட்டோம்னா என்ன சொல்கிறாங்க, எக்ஸ்ட்ரா 4 லட்டு மட்டும்தான் சார் தருவோம் பைசா கொடுத்தீங்கன்னா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் அதே நபரோ இல்லை வேறு நபரோ வந்து கேட்டால் அவங்க கணக்கு பண்ணி பார்த்துட்டு தர மாட்டேங்கிறாங்க லட்டு. ஆனால் இன்னும் வேற ஒரு கவுண்டரில் போனால், சார் நீங்கள் தர்ஷன் முடித்த டிக்கெட் வச்சுருக்கீங்களா அது கொடுங்க, அப்போ தான் சார் நாங்கள் அந்த 4 லட்டு தருவோம்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. எப்படியோ ஒரு ஒரு கவுண்டரில் கேட்டு அட்ஜஸ்ட் பண்ணி வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் அவங்க லட்டுக்கு கவர் இஷ்யூ பண்ணுறாங்க. கவர் வந்து ஒரு 5 ரூபீஸ் கொடுக்குறாங்க சின்ன கவர், 10 ரூபீஸ்னால் பெரிய கவர் தராங்க. இது இல்லாமல் நம்ம பெரிய லட்டு வாங்குகிறோம் அந்த கவரில் தாக்கு பிடிக்க முடியல அப்படிங்கும்போது திருப்பதியிலேயே உள்ளேயே கொடுக்குறாங்க. அந்த லட்டு கவுண்டர் செக்ஷன்லேயே என்ன பண்ணுறாங்கனாக்கா, ஒரு கிளாத் பேகு அதாவது துணி பை மாதிரி இருக்கும் அந்த பை கொடுக்குறாங்க. அது வந்து ஒரு 15 ரூபீஸ் வருது, பெரிய பேக்காக இருக்குது. 10 ரூபாய் பேக்கெலாம் அங்கே கொடுக்குறதில்ல, ஒரு 15 ரூபீஸ் வருது அந்த பேகு. அது நம்ம பெரிய லட்டாக வாங்கிக்கிட்டோம்னா 200 ரூபாய் லட்டு, கல்யாண லட்டு அது வாங்கிட்டோம்னா அது அதில் போட்டு வச்சுக்கலாம். சின்ன கவரில் வாங்கினோம்னா பிஞ்சிருது, அப்படி இல்லைன்னா 2 கவராக போட்டு வாங்கிக்கலாம். இதுதான் அங்கே லட்டு கவுண்டரில் இருக்க நிலவரம். ஆனால் எவ்வளோ லட்டு கேட்டாலும் கொடுக்குறது கிடையாது, 4 தான் தராங்க. ஒரு ஆளுக்கு எக்ஸ்ட்ரா கேட்டோம்னா காசு கொடுத்தாலும் அவ்வளோதான் தராங்க அந்த மாதிரி. அதுக்கப்புறம் நாங்கள் லட்டு வாங்கினோம். எங்கள் செக்ஷனுக்கு பக்கத்து செக்ஷனில் அந்த கவுண்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் வந்து டிடிடி
தேவஸ்தானம் வந்து அவனை வந்து லட்டு கொடுக்கறதுக்கு தான் சம்பளத்துக்கு வேலைக்கு வச்சுருக்காங்க அவரை. அவர் என்ன பண்ணிகிட்டு இருக்கார், லட்டு சாப்பிட்றாரு, அப்படியே வாயிலேருந்து கீழே இறக்கிது, ரைட் ஹேண்ட் கையில் எடுத்து சாப்பிட்றாரு, இடது கை பக்கமாக கீழே விழுது சாப்பிட்ற துகள்கள்லாம், அப்படியே வந்து லட்டு எடுத்து கொடுத்துட்ருக்காரு எல்லாருக்கும். அங்கே இருக்கிற பக்தர்கள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, அது வந்து அவர் எவ்வளோ பெரிய பாவச்செயல் செஞ்சிட்ருக்காருன்னு தெரியல, அவருக்கே தெரியாமல் செஞ்சிட்ருக்காரு. திருப்பதி தேவஸ்தானம் இது வந்து பார்த்து கவனிச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் அங்கே பார்க்க வேண்டியதாகி போச்சு. நாங்கள் நீங்களும் பாருங்கள், ஒரு சில கவுண்டர்லாம் கொஞ்சம் பார்த்து வாங்குங்க லட்டு, இந்த மாதிரி வாங்கிட்டு போய் நீங்களும் கொடுக்காதீங்க. உங்கள் கண்ணில் அந்த மாதிரி ஒரு செயல் பட்டுச்சுன்னா கூட்டம் அதிகமாக இருக்கே இல்லை கம்மியாக இருக்க கவுண்டரில் போயிடலான்னு பார்க்காதீங்க, கொஞ்சம் நல்ல கவுண்டராக பார்த்து வாங்குங்க. நீங்கள் வாங்கிட்டு போய் நாலு பேருக்கு கொடுக்கும்போது அந்த பாவம் உங்களுக்கும் வந்து சேரும், அது ரொம்ப பாவமான செயல் அவர் பண்ணுறது. அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்குங்க, அதெல்லாம் நடக்காமல். இது ஒன்று. அதுக்கப்புறம் முடிச்சுட்டு வராக பெருமாளை திரும்பியும் பார்த்துட்டு அப்புறம் நம்ம அப்படியே கிளம்பி வந்துடலாம். திருப்பதியிலேருந்து திருமலையிலேருந்து திருப்பதிக்கு கிளம்பி வந்துடலாம். நாங்கள் என்ன பண்ணோம், வந்துட்டோம் அப்படியே தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வந்து திருப்பியும் வேங்கம்பாபா அன்னக்கூடத்துக்கு போனோம், அங்கே அன்னப்பிரசாதத்துக்கு போனோம். அங்கே நல்ல சாப்பாடு, மதியம் வந்து நல்லா இலை போட்டு ஒரு இனிப்பு பொங்கல் வச்சாங்க, அதுக்கப்புறம் சட்னி வச்சாங்க, நல்லா ஒரு சட்னி, அதுக்கப்புறம் கோஸ் பொரியல் நல்லா கிரேவி மாதிரி கூட்டு மாதிரி பண்ணியிருந்தாங்க, அது வச்சுட்டாங்க முன்னாடியே வச்சு, கிளாஸ்லாம் வச்சு எல்லா இலையெல்லாம் வச்சுட்டாங்க. ஓ, அவங்க வந்து எப்படின்னா ஃப்ளோர் ஃப்ளோராக வச்சுருக்காங்க, கிரவுண்ட் ஃப்ளோரு, ஃபஸ்ட் ஃப்ளோரு, செகண்ட் ஃப்ளோர் இந்த மாதிரி வச்சுருக்காங்க அன்னக்கூடம். கீழே கொஞ்சம் பேர் போகிற மாதிரி, அதுக்கப்புறம் மேலே கொஞ்சம் பேர் போகிற மாதிரி. எப்படியும் ஒரு டைனிங் ஹாலில் வந்து 1250 ஒரு 1500 பேர் வரைக்கும் உட்கார்ற மாதிரி இலையோட டேபிள் போட்டிருக்காங்க. ரொம்ப நல்லா வசதியாக இருக்குது, எல்லோரும் உட்காந்துட்டோம். மதியம் போய் உட்காந்ததுக்கப்புறம் பூஜை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு எல்லாத்துக்குமே சப்பாத்தி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சப்பாத்தி கொடுக்குறாங்க, எக்ஸ்ட்ரா சப்பாத்தி வேணாலும் வாங்கிக்கலாம். அதேமாதிரி ரைஸ் கொடுக்குறாங்க, ரைஸ் கொடுத்துட்டு சாம்பார் கொடுக்குறாங்க, எக்ஸ்ட்ரா ரைஸ் வேணாலும் வாங்கிக்கலாம், கம்மியாக வேணாலும் வாங்கிக்கலாம், இல்லை சப்பாத்தியே வேணாம்னாலும் சரிதான். இந்த மாதிரி எல்லாமே கேட்டு கேட்டு ரைஸ் வேஸ்ட்டு பண்ணாமல் சூப்பராக போடுறாங்க. சாப்பாடு நல்லா, உப்பு காரம் எல்லாம் நல்லா கரெக்டாக இருந்தது, ரொம்ப அதிகமாக இல்லை. ஆந்திராக்காரங்கன்னா ரொம்ப அதிகமாக சாப்பிடுவாங்க, அந்த வந்து பிரசாதத்தில் அந்த மாதிரி பண்ணுறதில்ல, அன்னப்பிரசாதத்தில். ஏன்னா பல பேர் பல ஸ்டேட்லேருந்து பல விதமான மக்கள் சாப்பிட்றாங்க, காரம் அதிகமாக சாப்பிடக்கூடியவங்க கம்மியாக சாப்பிடக்கூடியவங்கலாம் சாப்பிட்றாங்க. அதனால் எல்லாருக்கும் பார்த்து பார்த்து பொறுமையாக நிதானமாக எல்லாருக்கும் கேட்டு கேட்டும் போடுறாங்க, யாரையும் எந்த சவுண்டும் போடுறதில்ல. சாப்பாடெல்லாம் அங்கே ஸ்ரீவாரியில் ஒர்க் பண்ணுறவங்க, அதாவது சுயம் சேவர்கள், தானாக வந்து தன்னார்வலர்களாக செயல்படுறாங்க பெருமாளுக்காக, அவங்க வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறாங்க. ஒரு ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு ஒரு வாரம் பத்து நாள் இந்த மாதிரி அர்ப்பணித்து அவங்க செய்கிறாங்க, அவங்க நல்லா சூப்பராக செய்கிறாங்க. அதேமாரி எல்லா இடத்துலையும் அவங்க நிற்கிறாங்க, கோயிலுக்கு போகும்போது லைனாக அனுப்பி விடுறாங்க, கரெக்டாக ரொம்ப சண்டை போடாமலாம் பார்த்துக்கிறாங்க, நல்லா அவங்க வேலை பண்ணுறாங்க. என்ன, பக்தர்கள் கொஞ்சம் நெரிசல் அதிகமாகும் போது இந்த கயிறெல்லாம் போட்டு சங்கிலியெல்லாம் போட்டு இழுத்து தள்ளி லாக் பண்ணுறாங்க, வேறு வழி இல்லை. அப்படியெல்லாம் லாக் பண்ணால் தான் நம்ம பெருமாளை போய் எல்லாரும் சேவிக்க முடியும். ரொம்ப கூட்டமாக இருந்தால் எல்லாருனால எதுவும் பண்ண முடியாது. அவங்க டிடிடி இந்த மாதிரி ஆளுங்களை வச்சுருக்காங்க. சரி, அதெல்லாம் இருந்தது, இவங்க இந்த மாதிரி இருக்காங்க. அப்புறம் நாங்கள் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டோம், சாப்பிட்டு முடிச்சுட்டு கரெக்டாக வெளியே வந்துட்டோம். வெளியே வந்துட்டு எங்களோட ரூம் போயிட்டு ரூம் எல்லாமே காலி பண்ணிட்டோம், ரூம் காலி பண்ணிவிட்டு கீ ரிட்டர்ன் பண்ணிட்டோம். கீ வந்து என்னென்னா, ரூம் வந்து நேற்று எந்த டைமில் வந்து நீங்கள் உள்ளே செக்இன் பண்ணியிருக்கீங்களோ அதேமாரி செக் அவுட் ஆகும் போது அதே டைம் இருக்கணும். ரூம் காலி பண்ணி கொடுக்கும்போது அதே டைமுக்குள்ளே ஒரு 5-10 எக்ஸ்ட்ரா தராங்க. இதுக்குள்ளே காலி பண்ணலன்னா என்ன பண்ணுறாங்கன்னா ஏற்கனவே நம்ம வந்து டெபாசிட் பண்ணியிருப்போம் இல்லைங்களா, அதாவது ரூம்க்கான டெபாசிட் இல்லாமல் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் காசு வாங்கியிருப்பாங்க இல்லையா. இப்போ ஒரு 1000 ரூம்னா எக்ஸ்ட்ரா ஒரு 1000 கொடுக்கணும் இல்லையா, இனிஷியல் டெபாசிட் மாதிரி. அந்த டெபாசிட் வந்து டக்குன்னு க்ரெடிட் பண்ணிக்கிறாங்க, அதாவது அவங்களே எடுத்துக்கிறாங்க அந்த பணத்தை, நம்ம அக்கௌண்ட்டுக்கு ரிட்டர்ன் க்ரெடிட் பண்ண மாட்றாங்க, ரீஃபண்ட் பண்ண மாட்றாங்க. கரெக்டாக அந்த டைமில் காலி பண்ணிடணும் ரூமு, இல்லைனா அந்த மாதிரி பண்ணுறாங்க. நாங்கள் அவ்வளோ சீக்கிரமாக அவசரமாக நேற்று 7:00 எடுத்தோம் ரூம், நைட்டு அங்கே சிஆர் ஆஃபீஸ்லேருந்து இது பண்ணி ஸ்கேன் பண்ணிட்டு எடுத்தோம். அதேமாரி அடுத்த நாள் கரெக்டாக இன்றைக்கி ஈவினிங் வந்து அதேமாரி டைமில் காலி பண்ணிட்டோம் ரூம், இல்லைனா அது 1000 டெபிட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க எங்ககிட்ட. அதெல்லாம் வேண்டாம் சார், நாங்கள் டக்குன்னு காலி பண்ணிடுவோன்னு சொல்லி கொஞ்சம் சீக்கிரமாக ஓடி நாங்கள் போகும்போது மழைலாம் வேறு வந்தது, அப்படியே காலி பண்ணிட்டோம் ரூமு. அதே மாதிரி நீங்கள் தர்ஷன் போகும்போது என்ட்ரன்ஸில் உள்ளே போயிடுறீங்க, மொபைல் ஏதாவது கேஜெட்ஸ் லக்கேஜ் எல்லாம் பண்ணிட்டீங்க எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா அங்கே போய் சப்மிட் பண்ணலாம். எல்லா லக்கேஜும் மொபைலுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து நீங்கள் ஒரு 5 மொபைல் கொடுத்தீங்கனாலும் 20 ரூபா தான் சார்ஜ், அவ்வளோ பெரிய லக்கேஜ் கொடுத்தீங்கனாலும் 20 ரூபா தான் சார்ஜ், ஒரு ஃபோன் கொடுத்தீங்கனாலும் 20 ரூபா தான் சார்ஜ், எல்லாத்துக்கும் 20 ரூபா சார்ஜ் பண்ணிக்கிறாங்க அங்கே ரூம் லக்கேஜ் வாங்குறதுக்கு. அங்கே உள்ளே போனதுக்கப்புறம் அங்கே லக்கேஜை நம்ம சப்மிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தர்ஷன் உள்ளே போயிட்டுருக்கலாம். இப்போ இந்த லக்கேஜ் கவுண்டர் சப்மிட் பண்ணது எங்கே வந்து நம்மளுக்கு கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே வெங்கடாஜலபதி இருக்கார் பார்த்தீங்களா, ஸ்ரீவாரி டெம்பிள், அதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக மேலே வந்து தேங்காய்லாம் உடைப்பாங்க, அங்கே ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்கும்,
அங்கே வந்து கருடரும் ஆஞ்சநேயரும் வச்சு விளக்கெல்லாம் போட்டு தேங்காய்லாம் உடைச்சிட்டு தேங்காய் உண்டியல் தனியாக போட்டுட்ருப்பாங்க. அதுக்கு பின்னாடி வந்து ஒரு ஆஞ்சநேயர் இருப்பார். அந்த ஆஞ்சநேயரில் இருந்து நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு போனீங்கன்னா அப்படியே ஒரு பெரிய பில்டிங் வரும். அந்த பில்டிங்லேருந்து லெஃப்டில் கட் பண்ணிங்கன்னா அங்கே போனீங்கன்னா கேட்டாலே சொல்லிவிடுவாங்க. அங்கே உள்ள ஸ்டீவாரியில் லைனில் போகும்போது தர்ஷனுக்கு போகும்போது கொடுத்த லக்கேஜ் எலக்ட்ரானிக் டிவைஸ் எல்லாமே வந்து நம்ம அங்கே கலெக்ட் பண்ணிக்கலாம். அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு சீட்டில் நம்பர் போட்டிருப்பாங்க, 3, 2, 6 அந்த மாதிரி 1-10 வரைக்கும் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்தந்த கவுண்டரில் நம்ம போய் நம்ம மொபைலை வாங்கிக்கலாம். மொபைலாக இருந்தாலும் சரி, லக்கேஜாக இருந்தாலும் சரி, எல்லாமே வாங்கிக்கலாம். அதேமாரி ஸ்லிப்பர் நம்ம காலனிலாம் தெரியாமல் உள்ளே போட்டுட்டு போயிட்டோம்னா அதுக்கு தனியாக அங்கே வச்சுருக்காங்க. அதை நம்ம கேட்டு அங்கேயே வாங்கிக்கலாம். அதெல்லாம் இங்கே கொண்டு வர மாட்டாங்க இந்த லக்கேஜோட. இந்த மாதிரி இது ஒன்று இருக்குது, லக்கேஜ் கலெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நாங்கள் பார்த்துட்டு ரூம் காலி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருமலையிலேருந்து நைட்டே திருப்பதிக்கு வந்துட்டோம். நாங்கள் வந்து ஒரு பஸ்ஸில் போனாக்கா ஒரு 1 hour ஆகுதுங்களாம். பஸ்ஸில் திருமலை டு திருப்பதி வந்து 1 hour ஆகுதுங்களாம். ஏன்னா பெண்டு வந்து ஒரு 8-12 பெண்டு வருதுன்னு சொன்னாங்க கட்டிங். அதனால் அது வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும். பஸ் வந்து 1 hour ஆகிடுது. இதே நீங்கள் வந்து அங்கே மகேந்திரா சிப்ஸி ஜீப்பு அதுக்கப்புறம் கார்லாம் கூட ரெண்டலுக்கு வராங்க அங்கேருந்து கீழே. காருக்கு எவ்வளோ கேட்குறாங்கன்னு தெரில. நாங்கள் வந்து ஜீப்பில் வந்தோம். ஆளுக்கு ஒரு 120 சொன்னாங்க. சார் 100 கொடுக்குறோம் சார். இன்னும் சரி ஓகே 100 சொல்லிவிட்டு அங்கேருந்து 100 rupees பே பண்ணிவிட்டு அங்கேருந்து கீழே வந்துட்டோம். நாங்கள் கீழே வந்து எங்களுக்கு வந்து ஒரு 45 minutes வரைக்கும் வந்துட்டோம். எங்களுக்கு ஒரு 1.5 hours வந்துட்டான். பஸ்ஸில் வந்தீங்கன்னா ஒரு 1 hour ஆகுது கீழே. அதேமாரி கார் எதாவது எடுத்தீங்கனாக்கா இந்த சிப்ஸி மகேந்திரா சிப்ஸியோட கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடுறான் காருக்காரன். ஒரு 1/2 hour அந்த மாதிரி வந்துடுறான். ஸோ இந்த மாதிரி வந்துட்டோம். அப்புறம் கீழே வந்துட்டு திருப்பதிக்கு வந்துட்டு அங்கேருந்து பஸ் பிடிச்சி ரிட்டன் நாங்கள் சென்னைக்கு வந்துட்டோம். இப்படி தான் இருந்தது. அங்கே தர்ஷன் இப்படி தான் பார்த்தோம். அதேமாரி நீங்கள் எல்லோரும் தர்ஷன் பார்க்கும்போது என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு அக்கம் பக்கத்தில் இருக்க கோயில், ஏதாவது பெருமாள் கோயிலாக இருக்கலாம், ஆஞ்சநேயர் கோயிலாக இருக்கலாம், இல்லை முருகன் கோயிலாக இருக்கலாம், இல்லை சிவபெருமான் கோயிலாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு அம்மன் கோயிலாக இருக்கலாம், உங்களுக்கு எந்த சாமி பிடிக்குமோ, இஷ்ட தெய்வமோ, பிள்ளையாரோ, எதுவாக ஒன்றும் இருக்கலாம், அந்த கோயிலுக்கு போய் நல்லா வேண்டிட்டு அங்கே இருக்கிற குருக்கள்கிட்ட சொல்லி சாமிக்கு வந்து 2 வெத்தலை, 2 பாக்கு, பழம், அப்புறம் பூவெல்லாம் கொடுத்து உங்கள் ராசி நட்சத்திரத்தை சொல்லிவிட்டு அதுமாதிரி மலைக்கு போயிட்டு வரேன் நல்லா வேண்டிக்கிட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு போங்க. அர்ச்சனை பண்ணிட்டோன்னே அவர் பழமும் அதெல்லாம் கொடுப்பார், பூவெல்லாம் கொடுப்பார். உங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் உங்கள் வீட்டில் உள்ள சாமி படத்துக்கிட்ட வைங்க. உள்ளார வச்சுட்டு நீங்கள் திருமலைக்கு நல்லா போயிட்டு வரணும்னு கிளம்புங்க. கிளம்பி போனீங்கன்னா முதல்ல பத்மாவதி தாயாரை பாருங்கள். பத்மாவதி தாயாரை பார்த்ததுக்கப்புறம் திருமலைக்கு போங்க. திருமலைக்கு நீங்கள் அலிப்பிரி வழியாக நடந்து போனாலும் சரி, ஸ்டீவாரி மெட்டு வழியாக போனாலும் சரி, இல்லை நீங்கள் அப்படியே ஸ்ட்ரைட்டாக நாங்கள் பஸ்ஸு காரு இந்த மாதிரி போகிறோம், அலிப்பிரி டோல்லேருந்து அப்படியே போகிறோம்னாலும் சரி, மேலே போய் திருமலைக்கு போனவுடனே நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிறது தங்குறது இல்லைன்னா நாங்கள் ஒரே நாள் தர்ஷன் முடிச்சுட்டு வரோன்னா அது அவங்கவுங்களோட எப்படி வசதி எப்படியோ அது மாதிரி பார்த்துக்கோங்க. ஆனால் முதல்ல போனவனே அங்கே இருக்கிற வராக பெருமாளை வேண்டிக்குங்க. வராக பெருமாளை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் திருப்பதி வெங்கடாஜலபதியை உள்ளே போய் அவரை பார்க்கணும். நீங்கள் எல்லாருமே நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணுறீங்க, முதல்ல போயிட்டு திருப்பதி வெங்கடாஜலபதி பார்த்துட்டு அப்படியே ரிட்டர்ன் வந்துடுறீங்க. என்னடாங்க ஏதோ புஷ்கரணி இருக்கா, ஏதாவது நீர் தொட்டி இருக்கா, அதை பார்க்குறீங்க. அப்புறம் லட்டு கவுண்டர்லாம் வாங்குறீங்க, நிறைய பேர் வந்துடுறீங்க. அந்த மாதிரி யாரும் பண்ணாதீங்க. முதல்ல வராக பெருமாள் பார்க்கணும். நம்ம போகிறது வந்து வராக க்ஷேத்திரம். வராக பெருமாளோடது தான் அந்த இடமே மொத்தமாக. அவர் தான் பெருமாளுக்கே தங்குறதுக்கு இடம் கொடுத்துருக்காரு. திருப்பதியில் இருக்க மூலவராக இருக்க திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு வராக பெருமாள் தான் கொடுத்துருக்காரு. அதாவது பன்றி முகம் வச்சுருப்பார் அவர். அவர் தான் வராக பெருமாள். அங்கே வந்து பூமி பிராட்டியும் வராக பெருமாளும் இருப்பாங்க. அங்கே போயிட்டு நீங்கள் புஷ்கரணிக்கு பக்கத்தில் தான் இருப்பாங்க. நீங்கள் கேட்டிங்கனாலே சொல்லுவாங்க வராக பெருமாள் கோயில் எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா. முதல்ல வராக பெருமாளை பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் திருப்பதி போங்க உள்ளார. அப்போ அதுக்கப்புறம் திருமலை உள்ள ஸ்ரீவாரி டெம்பிளுக்கு போங்க வெங்கடாஜலபதியை பார்க்குறதுக்கு. போகும்போது என்ன பண்ணுறீங்கன்னா அஷ்டதிக் பாலகர்கள் இருப்பாங்க 2 பேர், அவங்கள வேண்டிக்குங்க. அதுக்கப்புறம் கருடாளவரை வேண்டிக்குங்க. துஜ சம்பத்தை பார்த்துட்டு அங்கே கொடிமரம் நட்டிருப்பாங்கள்ல, அந்த கொடிமரத்தை பார்த்துட்டு பலிபீடத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கருடாளவர் உள்ளே இருப்பார். பெருமாளை பார்த்த மாதிரி இருப்பார். அவரை வணங்கிட்டு எப்பா பெருமாள்கிட்ட நான் வேண்டுதல்லாம் பண்ண போகிறேன், கொஞ்சம் எனக்கு வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணி கொடுப்பா அப்படின்னு சொல்லி ஒரு வேண்டுதல் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் திருப்பதி வெங்கடாஜலபதியை பார்க்கலாம். பார்க்கும்போது நல்லா கோவிந்தநாமம் நல்லா உறக்க சொல்லிகிட்டே பாருங்கள் எல்லாருமே. அப்படியே நம்ம மனசில் வேண்டிகிட்டே இருந்தால் எதுவுமே நடக்காது. கோவிந்தான்னு கூப்பிட்டா தான் நடக்கும். ஏன்னா திரௌபதியோட சேலையை வந்து பாண்டவர்கள் வந்து வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா. பாண்டவர்கள் வந்து ஒரு பாண்டவர்கள் சூதாடினாங்க பார்த்தீங்களா கௌரவர்கள் கூட. அப்போ வந்து திரௌபதியை மானபங்கப்படுத்துகிற மாதிரி ஆகிப்போச்சு. அப்போது துச்சாதனை திரௌபதியோட சேலையை உருவிட்டு இருந்தான். அப்போது
திரௌபதி கோவிந்தான்னு கூப்பிட்டா. ஏன் கோவிந்தான்னு கூப்பிட்டா, அங்கே இருக்கிற அவன் விளையாடின சின்ன வயசில் விளையாடின பசுக்கள் கூடலாம் வந்து அந்த இது மலையே தூக்கினான் கிருஷ்ணன் வந்து மலையே தூக்கி பிடிச்சிட்டு அவ்வளோ பசுக்களையும் பாவம் அதுக்கெல்லாம் வாய் இல்லை, எப்படி நம்மளை கேட்கும், நம்மளை எப்படி பிரார்த்தனை பண்ணணும் சொல்லிட்டு அவனாக தூக்கி பிடிச்சான் கிருஷ்ணன். கோவர்தன கிரிதாரி அந்த கிரி மலையை தூக்கி பிடிச்சான், பிடிச்சி அந்த பசுக்கள் எல்லாம் காப்பாற்றினான். அதை வந்து நினச்சி பார்த்து திரௌபதி என்ன பண்ணால், கோவிந்தான்னு கத்துனான். கோவிந்தான்னு கத்தின பசுக்களை வந்து கூப்பிடாமலே பசுக்களை காப்பாற்றினா, நம்ம கூப்பிட்டா காப்பாற்ற மாட்டான் நான் கண்ணன் அப்படின்னு சொல்லி திரௌபதி கூப்பிட்டனால காப்பாற்றினான் கிருஷ்ணன். அதனால் நம்ம எல்லாருமே கோவிந்தான்னு சொன்னால் நம்மளையும் காப்பாற்றுவார். நமக்கு என்ன பிரச்சனை வாழ்க்கையில் நடக்க போதோ, இந்த பூத உடலில் இருக்கிற வரைக்கும் நமக்கு என்னென்ன தேவையோ எல்லா விஷயங்களும் பகவான் நம்ம கூட இருந்து பூர்த்தி செய்வார், நல்லா பண்ணுவார் அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டிக்கணும். இந்த உலகத்துக்கு வந்தபோது கடவுளை வந்து அது யாராக வேணால் இருக்கலாம், நீங்கள் முருகனை வந்து முருகனே வழிபட்டாலும் சரி, பெருமாள் வெங்கடாஜலபதியும் சரி, இல்லை ரங்கநாதனையும் சரி, யாருக்கு என்ன சாமி பிடிக்குதோ, இல்லை சிவபெருமானாக இருக்கட்டும், கபாலீஸ்வரர் கோயில், எதுவாக இருந்தாலும் நீங்கள் எப்படி வேண்டுறீங்களோ, எதை கடவுளாக நினச்சி வேண்டுறீங்களோ அவர் நல்லா வேண்டுங்க. ஆனால் கடவுள் வந்து ஒரே நபர் தான், பரமாத்மா ஒருத்தர் தான். அவங்கவுங்க ஆத்மாவுக்கு அவங்கவுங்களுக்கு என்னென்ன எப்படி எப்படி குணங்கள் குணாதிசயங்கள் நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் இருக்கோ அதை பொறுத்து தான் கடவுளை நம்ம தேடி இந்தந்த கடவுளை இப்படி இப்படி வச்சு நம்ம வழிபடுறோம். அது தப்பு கிடையாது. அது நீங்கள் வந்து ஆன்மா எப்படியோ அந்த மாதிரி தான் நம்ம கடவுளை வணங்குறோம். அதுக்கேற்ற மாதிரி தான் நிறைய கடவுள்கள் இருக்கிறாங்க. நம்ம வந்து ஒரு ஒரு கடவுளாக சொல்கிறோம், பிள்ளையார், முருகர், ஐயப்பன், இந்த மாதிரி நிறைய வித்தியாசம் பார்க்குறோம். அதெல்லாம் பிரச்சனை இல்லை, யாருக்கு என்னவோ அது வேண்டிக்குங்க. அதனால தான் குலம், ஜாதி, கோத்திரம் எல்லாமே வந்தது. அது வந்து நம்ம இன்னும் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதெல்லாம் நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பதி வெங்கடாஜலபதி வேண்டும்போது இப்படி வேண்டிட்டு கோவிலுக்கு பின்னாடி போய், திருப்பதி வெங்கடாஜலபதி இருக்கார் இல்லைங்களா திருமலையில், வெங்கடாஜலபதிக்கு பின்னாடி போய் உங்களுடைய தலையை ஒரு 5 நிமிஷம் பின்னாடி வச்சு நல்லா வேண்டிக்குங்க. அது வேண்டும் போது என்ன ஆகும்னா வேண்டுதல் வந்து ரொம்ப நல்லா நிறைவேறிடும். அதுக்கப்புறம் நம்ம தலையில் இருக்க சுமை பாரம், நமக்கு அளவுக்கு அதிகமாக யோசனையும் தேவையில்லாத கற்பனையான விஷயங்களுக்கும் நம்ம கடவுளை வந்து பின்னாடி இருந்து இப்படி தலையை வச்சு வேண்டும் போது நீங்கள் சயின்ஸ் படி பார்த்தீங்கன்னா பேட் வைப்ரேஷன் எல்லாமே நியூட்ரலைஸ் ஆகி நல்லபடியாக ஆகும். நல்லா அந்த ஒரு கதிர் வீழ்ச்சின்னு சொல்லுவாங்க, அந்த பகவானோட வீழ்ச்சி வந்து நம்ம தலையில் படும்போது நம்ம தலையில் இருக்க பாரமோ சுமையோ எல்லாம் குறையும். அடுத்த முறை நீங்கள் திருப்பதி வரணும், எனக்கு தரிசனம் கொடு அப்பா அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டிங்கன்னா அந்த திருப்பதி ஏழுமலையான் வந்து உங்களுக்கு நல்லபடியாக தரிசனம் செய்வார். நாங்கள் நல்லபடியாக தரிசனம் பார்த்தோம், நீங்களும் இந்த மாதிரி பண்ணுங்கள். கடைசியாக நான் சொன்னேன், இந்த மாதிரி நீங்கள் கோயிலுக்கு போகும்போது தாயாரை பாருங்கள், அப்புறம் அப்புறம் வந்து வராக பெருமானை பாருங்கள், அதுக்கப்புறம் வெங்கடாஜலபதி பாருங்கள். வெங்கடாஜலபதி பார்த்துட்டு கீழே வந்து திருப்பதி பஸ் ஸ்டாண்டில் வந்து கோவிந்தராஜா பெருமாள் இருப்பார். அந்த கோவிந்தராஜ பெருமாளை பார்த்துட்டு நீங்கள் எல்லாரும் நான் உண்டியலில் போட வேண்டிய காணிக்க போட்டேன் பாப்பா, இந்த தடவை போடவே முடியல என்னால், இவ்வளோ தான் போட முடிஞ்சுது, அடுத்த முறை வந்து போடுறேன் அப்பா அப்படின்னு சொல்லி கணக்கு வழக்கெல்லாம் கோவிந்தராஜ பெருமாள்கிட்ட நீங்கள் சொல்லிட்டு போனாலே போதும். இந்த தடவை நான் 1000 ரூபாய் போடலான்னு இருந்தேன், என்னால் வந்து ஒரு 500 ரூபாய் தான் போட முடிஞ்சுது, இந்த தடவை நான் 100 ரூபாய் போகலான்னு இருந்தேன், அது கூட என்கிட்ட இல்லையப்பா, அந்தளவுக்கு கஷ்டமாக இருக்குது, நானே பாருப்பா தர்ம தர்ஷனில் வந்து ஃப்ரீக்கு இவ்வளோ நின்று டிக்கெட் இல்லாமல் நானே உன்னை வந்து காத்திருந்து பார்த்துட்டு வரேன், இவ்வளோ கஷ்டமாக இருக்குப்பா என் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லி எல்லாம் கோவிந்தராஜன்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள். அவர் நல்லா அடுத்த முறை நல்ல தர்ஷன், நம்ம வியாபாரம் நல்லா பண்ணால் வியாபாரத்தில் முன்னேற்றம், அதே மாதிரி எல்லா விஷயங்களுக்கும் வேலை செஞ்சால் வேலையில் பணம் கம்மியாக தராங்க, அது கொஞ்சம் பணம் இன்க்ரீஸ் ஆகும், அதுக்கப்புறம் ஜாபில் நல்ல ஒரு முன்னேற்றம் ப்ரமோஷன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். திருப்பதி வெங்கடாஜலபதி வந்து நம்ம அவர் நினச்சா மட்டும்தான் நம்ம தர்ஷன் பண்ண முடியும். அவரை நம்மலாம் வந்து இந்த டேட்டில் டிக்கெட் வாங்கிட்டு இதெல்லாம் பண்ணியாச்சு ஏடா நம்ம திருப்பதி போயிடலாம் அப்படின்னு நம்ம மனசால் நினைக்கிறதெல்லாம் ரொம்ப தவறான விஷயம். நம்ம பெருமாளை வேண்டின்னு நடந்தீங்கன்னா எல்லாமே வாழ்க்கையில் நல்லபடியாக நடக்கும். இங்கே போயிட்டு வாங்க, அவ்வளோதான், இதெல்லாம் தான் இங்கேருந்து அப்டேட்டு. அதுக்கப்புறம் புஷ்கரணி வந்து நல்லா புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது. பிரம்மோச்சம் வர்றனால வரப்போகிறனால திருவிழா கோலாகலமாக இருக்கும் திருமலையில். அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் ஃபென்ஸ்லாம் போட்டு முன்னாடி என்ட்ரன்ஸில் நல்லா ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம வந்து கியூவாக அப்படியே போகிற மாதிரி கட்டெல்லாம் போட்டு, அப்புறம் அயன் எல்லாமே அயன் ராடில் தான் போட்டிருக்காங்க, கட்டை மாதிரி போட்டு எல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. ஃபென்ஸ்லாம் வலைலாம் போட்டிருக்காங்க, நம்ம நிதானமாக பொறுமையாக தான் போகிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் இப்போ ரெடி பண்ணியிருக்காங்க. நம்மளே சாதாரண பக்தர்களே இன்றைக்கி நடக்கிற வழியிலெல்லாம் இப்படி தான் இருக்குது. இன்றைக்கி இதுதான் அப்டேட், இப்படி தான் நாங்கள் இன்றைக்கி இப்படி தான் பார்த்தோம் திருப்பதி வெங்கடாஜலபதியை. நல்லா தரிசனம் ஆயிடுச்சு, நீங்களும் நல்லா தரிசனம் பண்ணுங்கள். நன்றி. கோவிந்தா கோவிந்தா.